வெல்கம் பேக் டு சினிமா 360. கார்த்திக் நரேன் டைரக்ஷன்ல உருவாயிருக்க மாஃபியா படத்தோட டீசர் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கார்த்திக் நரேன் இவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் தரான்னு பார்த்தீங்கன்னா துருவங்கள் 16, நரகாசுரன் இந்த மாதிரி படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்க இவர் தான் மாஃபியா படத்தையும் டைரக்ட் பண்றாரு. டீசர் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா அருண் விஜய் ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்கு, அந்த சிங்கம் தான் மற்ற விலங்குகளுக்குலாம் ராஜா மாதிரி, அந்த சிங்கத்தை சீண்டனா அப்படின்ன உடனே அருண் விஜய் கன் எடுக்கிறாரு. கன் எடுத்த உடனே அங்கே வந்து த ஹண்டர்ன்ற ஒரு டைட்டில் காமிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அருண் விஜய் போலீஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பேக்ரவுண்டில் வந்து வேர்ல்டு மேப்பு, இந்த டிஎன் சிம்பிள், அதுக்கப்புறம் இந்தியன் எம்பளமு அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இவர் போலீஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. த ஹண்டர்ன்ற டைட்டில் முடிஞ்ச உடனே அருண் விஜய் சுடுறது அடிக்கிறது இந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கடுத்தது பிரசன்னாவை காமிச்சு ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு, அதே காட்டில் ஒரு நரி இருக்குதான், அந்த நரியோட கேரக்டரை யாராலையும் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி அவரோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா பிளாக் வித் ரெட்டு ஒயின் அவர் பிடிக்கிற சுருட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரு தான் இந்த மாஃபியா கும்பலோட தலைவன் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பீஸ்ட்னு ஒரு டைட்டில் போட்டு பிரசன்னாவோட மாசான சீக்வன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் விஜய் திரும்பி ஒரு டைலாக் சொல்றாரு, எதிரியை ஃபேஸ் பண்றது சிங்கத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லைன்னு சொல்லி, அப்புறம் போர் ஆரம்பிச்சா சிங்கத்தோட கோவம் ரொம்ப பெருசா இருக்கணும்னு சொல்றாரு, யுத்தம் ஆரம்பிக்கும் போது சிங்கத்தோட கோவம் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரசன்னாவும் ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு, அதே யுத்தத்துல வந்து நரியோட சூழ்ச்சியை யாராலையும் யூகிக்க முடியாது சொல்றாரு. இந்த இடத்துல வந்து அருண் விஜயும் பிரசன்னாவும் மீட் பண்ண போற இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை தான் டைரக்டர் இன்டைரக்டா சொல்றாருன்னு எனக்கு தோணுது. லாஸ்டா அருண் விஜய் ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு, ஜெயிக்க போற சிங்கமான அருண் விஜய் சொல்றாரு. அதுக்கு வந்து பிரசன்னா சொல்றாரு, இல்ல நரியோட சூழ்ச்சியான்னு. இந்த இடத்துல நரியோட சூழ்ச்சியான்னு ஒன்னே பிரசன்னாவால நிறைய ட்விஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல. அதுவும் இல்லாம மேபி சொல்லக்கூட முடியாது, நம்ம அருண் விஜய் கூட மாஃபியா கும்பல் இருந்துட்டு போலீஸ் மாதிரி கூட ஆக்ட் பண்ணலாம், என்ன இது படம் வந்தாதான் தெரியும். அதுவும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன் சாப்டர் ஒன்ல. ஏன்னா இந்த படம் டீசர் முடியும் போதே சாப்டர் ஒன்னு போட்டுதான் முடிக்கிறாங்க. இதோட கம்ப்ளீட் கிளைமேக்ஸ் கண்டிப்பா சாப்டர் டூல இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த டீசரை பார்த்து எனக்கு என்ன தோணுச்சோ அதை ஒரு வீடியோவா பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது தோணிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பாலா மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுங்க. என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணனா இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.